ஓகே, வணக்கம் நண்பர்களே. இது உங்கள் கவர்மெண்ட் ஜாப் வெற்றி பயண சேனல் பயணம் செஞ்சுட்ருக்கேன். இறுதி சுற்றுன்னு அப்படி சொல்லிட்டு ஒரு மூணு நாள் முன்னாடி நம்ம போட்டிருப்போம். அந்த இறுதி சுற்று பயணம், இறுதி சுற்று பயணத்தில் நம்ம எல்லாம் பயணம் பயணம் பண்ணிகிட்ருக்கோம், சரிங்களா? 6 முதல் 10 வகுப்பு வரையிலான தமிழ் நூல் வெளி இதில் பார்த்துட்ருக்கோம், சரிங்களா? இதில் முதல் வீடியோவாக நமக்கு இறுதி சுற்று பயணத்தில் அமைகிறது, சரிங்களா? ஏற்கனவே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நான் ஏன்ஷியன் இந்தியா, மாடர்ன் இந்தியா, மிடில் இந்தியா, அதாவது மிடில் இந்தியா வரைக்கும் போட்டிருப்போம். மாடர்ன் இந்தியா பொறுத்த வரைக்கும் இப்போ ப்ராசஸ் போயிட்டுருக்கு, முடிஞ்சிச்சு, அப்லோட் பண்ணுறது தான் வேலை. மீது எல்லா வீடியோவும் இனிமேல் அப்லோட் பண்ணுற மட்டும் தான் பெண்டிங்கு. நம்ம கடன் எல்லாமே உங்களுக்கு தெளிவான முறையில், ஷார்ட்கட் முறையில் ஒரு டைம் பார்த்தாவே புரியுற அளவுக்கு, கொஸ்டின் வைக்கிற அளவுக்கு உங்களுக்கு ஷார்ட்கட் முழுமையாக பாருங்கள், அதுதான் முக்கியம், சரிங்களா? சும்மா வந்தால் 2 நிமிஷம் போகும், உங்களுக்கு பயன் இல்லாத போகாது. இந்த டைம் வேஸ்ட் நீங்கள் நினைக்க வேண்டியதில்லை, அந்தளவுக்கு உங்களுக்கு சிறப்பாக நடத்தப்பட்டுள்ளது. முதல் வீடியாக நமக்கு 6 முதல் 10 வரை உள்ள தமிழ் நூல்வெளி பார்க்குறோம். அடுத்தது 12 வகுப்பு வரைக்கும் தமிழ் நூல்வெளி பார்ப்போம். அடுத்து இலக்கணம் உரைநடையில் பார்த்துட்டு உங்களுக்கு டெஸ்ட் ஆல்ரெடி வர 8வது வரைக்கும் வச்சுருக்கோம். நம்ம அதை டெஸ்ட் எழுதும் எழுதிக்கிங்க. அடுத்து 9, 10 அப்லோட் ஆகிடும், சரிங்களா? அடுத்த பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மாடல் எக்ஸாம் என்று சொல்லக்கூடியது, உங்களுக்கு எல்லா பாடப்பகுதியிலும் நடத்தி போடுவோம், மாடல் எக்ஸாம் வந்துடும். 10 நாள் சாத்தியமாங்கிறது நீங்கள் 10 நாள் சாத்தியமாக நினைப்பீங்க, 10 நாள் இவ்வளோ முடியுமாங்கிறது நீங்கள் நினைக்கும் போது நீங்கள் உங்களாலேயும் முடியும் அப்படிங்கிறது எனக்கு நம்பிக்கை இருக்குது. தொடர்ந்து நம்ம சேனலில் வாட்ச் பண்ணுங்கள், உங்கள் நம்பருக்கு ஷேர் செய்யுங்கள், சரிங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போவோம், சரிங்களா? ரொம்ப அதிகமாக தான் பேசலாம்னு நினைக்கிறேன், ஓகேங்களா? 6வகுப்பு தமிழ், 6வகுப்பு தமிழ் உள்ள நூல்வெளியை தான் பார்த்துட்ருக்கோம், சரிங்களா? 6வகுப்பில் தமிழில் நூல்வெளி தான் இந்த வீடியோ பதிவை பார்க்குறோம். 6 முதல் 10 வரை பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வீடியோ பதிவாக கொண்டு போயிட்டுருக்கோம், சரிங்களா? தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ண நூல்வெளி மட்டும்தான் 6 முதல் 10 ஒரு வீடியோவும், அடுத்த வீடியோ உங்களுக்கு 11, 12 உங்களுக்கு வீடியோ கொடுக்கப்படும், சரிங்களா? அடுத்து தமிழில் 6வகுப்பில் முதல்ல நூல்வெளி வருது. யாரது முதல்ல பாரதிதாசன், அடுத்தது பாரதியார், சாரி முதல்ல பாரதிதாசன், அடுத்தது பெருஞ்சித்திரனார். அவரை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்ததாக உங்களுக்கு ஒன்று உள்ள வந்துட்டுருக்கோம், சரிங்களா? அடுத்து பாருங்க, நமக்கு முதல் பாட நூல் வழியாக அமைந்தது எதுனாக, அதாவது பாரதிதாசன் இன்பத்தமிழ் அப்படிங்கிறது இவருடைய இதுதான், இன்பத்தமிழ் கல்விங்கிறது இவருடைய தான், சரிங்களா? பாரதிதாசனுடைய ஃபேஸை கொண்டு வாங்க, முதல்ல அவருடைய முகத்தை, முகபாவனை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு கொண்டு வாங்க, சரிங்களா? அப்போ இவருடைய முகத்தை ஞாபகம் வச்சு கண்ணாடி போட்டிருப்பார், குரு மீசு உள்ள வச்சுருக்காரு, இதெல்லாம் ஞாபகம் வச்சு அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இவருடைய பண்ண விஷயங்கள் உங்கள் மைண்டில் ஓடிட்டே இருக்கும். முகத்தை கொண்டு வந்தாவே அவருடைய பண்ண விஷயங்கள், இப்போ உங்களுக்கு யாராவது ஒருத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக நண்பர்களாக இருக்காங்க, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு உங்களுக்கு அவன் வேண்டாங்க வராங்க, அவன் முகத்தை பார்க்கும்போது அவன் செஞ்ச விஷயம் பூரா உங்களுக்கு வரும் பார்த்தீங்களா, அதுதான் உங்களுக்கு, சரிங்களா? யாராக இருந்தாலும் எந்த டாப்பிக்காக தான் முகத்தை கொண்டு வாங்க, அவங்க என்ன பண்ணாங்க, இது வரைக்கும் நமக்கு பாரதிதாசன் எதிரியாக இருந்தாரோ நண்பராக இருந்தாலும் நமக்கு தெரியாது, ஆனால் நண்பராக இருக்கும் பற்றியவர் என்ன செய்கிறாரு, எதிரியாக இருக்கும் பற்றியவர் என்ன செய்கிறாருங்கிறது நம்ம உங்களுடைய முகத்தை அந்த உருவத்துக்காக கொண்டு வருது. சரி, எல்லாமே ஷார்ட்கட்டுக்காக மட்டும்தான், எதுவும் தவறாக எடுத்துக்க வேண்டாம், சரிங்களா? இப்போ நம்ம பாரதிதாசன் உங்கள் நண்பராக இருக்கிறார், அவர் என்ன பண்ணியிருக்கிறார், உங்களுக்கு நல்லது பண்ணியிருக்காரு, கெட்ட பண்ணியிருக்காரா எல்லாம் பார்க்குறோம், சரிங்களா? உங்களுடைய நம்ம வீட்டில் கூடிய பெண்களுக்கு அவர் எந்த தூரம் கொண்டு வர்றார், இப்படி படிங்க, அதை ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக ஒரு ஜாலியாக அப்படி கொண்டு போனால் கொஞ்சம் நல்லாவே இருக்கும், சரிங்களா? இப்போ பாரதிதாசன் பொறுத்த அதாவது இன்பத்தமிழ் பாரதிதாசன் என்ன சொல்கிறாரு, குழந்தை கொஞ்சம் போதும் தமிழை கொஞ்சிடாங்கிறார், சரிங்களா? குழந்தைய வீட்டுக்கு போகும்போது எங்கே ஆரம்பிக்கிற பாருங்க, அவருடைய கற்பனை திறம் 6வகுப்பில் கூடிய முதல் பாடல்களே எப்படி ஆரம்பிக்கிறாங்கன்னா குழந்தையிலேருந்து ஆரம்பிக்கிறான்னு அர்த்தம், சரிங்களா? குழந்தையிலேருந்து எப்படி ஆரம்பிக்கிற பாருங்கள், குழந்தையில் ஆரம்பித்து பெண்கள் கொண்டு போய், பெண்கள் கொண்டு போய், அப்புறம் கடைசியாக நம்முடைய நாட்டுக்காக கொண்டு போய் சேர்த்துக்கூடிய நம்முடைய பாரதிதாசன், சரிங்களா? அப்போ முதல்ல கொஞ்சம் குழந்தைகள் கொஞ்சம் போது போல் நம்முடைய தமிழையும் கொஞ்சிடா அப்படின்ட்டார் இன்பத்தமிழில், சரி? பாரதிதாசன் எழுதியக்கூடிய நூல்வெளி தான் பார்த்துட்ருக்கோம். மேலோட்டமாக உள்ள லைட்டாக டச் பண்ணிட்டு வெளியே போகலாம், தப்பு கிடையாது, சரிங்களா? அவர் எப்படி கொஞ்சிறாரு, பால், வேல், புலவர், தோல், சரி, வைரத்தின் வாள், சரிங்களா? இந்தமாரிலாம் கொஞ்சிறாரு, சரிங்களா? எப்படி கொஞ்சிறாரு, தமிழுக்கும் அமுது என்று பேர் அந்த தமிழ் என்ப இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் அப்படிங்கிறார், சரிங்களா? அப்படி அந்த பாடல்கள் ஒரு ஆரம்பித்து நிர்மித்த உருவாக்கிய சமூக மக்கள் கூட விளைச்சல் விளைவு, சரிங்களா? அசதி சோறுங்கிறதா சொல்லும் பொருளை வந்தது, சரிங்களா? இவரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா நூல்வெளி இந்த மாதிரி கொண்டு போகிறது நல்லதா, இல்லை வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நேரம்பில் நூல்வெளி மட்டும் நடத்திட்டு போகிறதா பார்க்கலாம், சரிங்களா? பாரதிதாசனுடைய இயற்பெயர் சுப்பரத்தினம், சுப்பரத்தினுடைய அவர் என்ன பண்ணுறாரு, பாரதிதாசன் தன்னுடைய பாரதியாருடைய சுப்பரத்தினம் அப்படின்னாக்கா பாரதிதாசன், சுப்பிரமணியன்னா பாரதியார், ரெண்டுக்கும் கன்ஃபியூஷன் ஆகக்கூடாது. ரத்தம் வந்தால் தாசன், சரிங்களா? தாசன் மணி வந்தால் பாரதியார், யாருக்கு மணி வரும், பாரதியாருக்கு மணி வரும் ஞாபகம், சரிங்களா? பாரதியாருடைய கவிதைகள் மீது கொண்ட பற்றின் காரணமாக தம் பெயரை பாரதிதாசன் மாற்றிக்கொண்டார். தம் கவிதைகளை எப்படிலாம் பார்க்குறவங்க, பெண்கல்வி, பெண்ணுக்கு கல்வினுங்கிறாரு, கைமண்ணாக இருக்கவங்களுக்கு மறுமணம் செய்யலாங்கிறார். கைமண்ணா என்னங்க, பெண் குழந்தை கையில் ஒன்று ஒருத்தர் வச்சுருக்கவங்களுக்கு திருமணம் முடிஞ்சு கணவனாக கைவிடப்பட்டவர்களுக்கு மறுமணம் பண்ணலாம் சொல்கிறாரு. பொது உடைமை பகுத்தறிவு இருந்தால் ரெண்டுமே ஏற்றுப்பாங்க அப்படிங்கிறாங்க.
வேறு எப்படி வந்து இதெல்லாம் வந்து புரட்சிகரமான கருத்துக்களை பாடுபொருளாக பாடியவர். புரட்சி கவி என்று புரட்சியை அதாவது இவருடைய பண்ணாவே புரட்சியாக பண்ணுவார். அப்போ புரட்சி கவி என்று போற்றப்படுகிறார். பாவேந்தர் என்று சிறப்பிக்கப்படுகிறார். பாடல் பாரதிதாசன் கவிதைகள் என்ற நூலில் தமிழ் என்னும் தலைப்பின் கீழ் இடம்பெற்றுள்ளது. சரிங்களா? அடுத்தது ரெண்டாவது பாருங்கள், தமிழ் கும்மிங்கிறதுல பாவலர் பெருஞ்சித்தனார் கொண்டு வராரு. இவர் இயர் பெயர் மாணிக்கம், பெருஞ்சித்தியோட ஹஸ்பண்டு பேர் மாணிக்கம் ஞாபகம் வச்சுங்க. இவர் பாவலர் என்னும் சிறப்பு பெயரால் சில அழைக்கப்படுகிறார். கனிச்சாறு, கொய்யாக்கனி, நூறாசிரியன், பாவிய கொத்து, என்சோ 80 மகுபுஞ்சு, பள்ளிப்பறவைகள் ஆகிய நூல்களை இவர் எழுச்சியுள்ளார். தென்மொழியில் ஒரு சிட்டு இருக்குது, அது எங்கே இருக்குன்னா அந்த நிலத்தில் இருக்குது, தமிழ் நிலத்தில் இருக்குது. தமிழ் நிலம், தமிழ்ச்சிட்டு என்ற இதழ்களை, இதனுடைய இதழ்கள் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா தென் தமிழ், தென்மொழி, தமிழ்ச்சிட்டு, தமிழ் நிலம் இதனுடைய இதழ்களாகும். தனி தமிழையும் தமிழ் உணவையும் பரப்பிய பாவலர், தமிழ் தனி அதாவது தனித்தமிழையும் தமிழ் உணர்வையும் பரப்பிய பாவலர் என்று அழைக்கப்படுகிறார் பெருஞ்சித்தனார். இப்பாடல் கனிச்சாறு என்னும் நூலில் இடம்பெற்றுள்ளது. இது எத்தனை தொகுதியாக வந்துனாக்க 8 தொகுதியாக இடம்பெற்றுன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? 8 தொகுதியாக இடம்பெற்றுன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அடுத்து பாருங்கள், சிலப்பதிகாரம். சரிங்களா? சிலப்பதிகாரம் என்னும் காப்பியத்தை இயற்றியவர் இளங்கோவடிகள். இவர்கள் சேர மன்னர் மரபை சேர்ந்தவர். கொஷினரே இங்கே தான் இருக்குது. சரிங்களா? சிலப்பதிகாரம் என்னும் காப்பியத்தை இயற்றிய இளங்கோவடிகள் எந்த மரபை சார்ந்தவர்னு கேட்பாங்க. அப்போ சேர மன்னர் மரபை சேர்ந்தவர்கள். சிலப்பதிகாரம் பதிகம் கூறுகிறது. பதிகம்னா 10, சதகம்னா 100. இவர் கிபி காலம் 2 இந்த நூற்றாண்டு வந்து 2 நூற்றாண்டில் இவர் பிறந்திருக்கிறார். சரிங்களா? 50 காப்பியங்கள் உண்டு சிலப்பதிகாரம். இதுவே தமிழனுடைய முதல் காப்பியம், முத்தமிழ் காப்பியம், குடிமக்கள் காப்பியம். முதல்ல முத்தம் கொடுத்து குடிக்கிறாங்க ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா? அவ்வளோதான். சிலப்பதிகாரம் மணிமேகலை இரட்டை காப்பியம் என போற்றப்படுவது சிலப்பதிகாரம் மணிமேகலையும். திங்கள், ஞாயிறு, மழை என இயற்கை வைத்த வாழ்த்துவதாக இந்த நூல் தொடங்குகிறது. வாழ்த்து பகுதி நமக்கு பாடமாக தரப்பட்டுள்ளது. சரிங்களா? அடுத்தது இரண்டாவது இயலில் பார்க்குறோம். சரிங்களா? நூல்வெளி 20 நூற்றாண்டுடைய இணையற்ற கவிஞர், இணையற்ற கவிஞர் பாரதியார். இவர் இயற் பெயர் சுப்பிரமணியன். சொன்ன பார்த்தீங்களா, மணின் வந்தால் யார்? சரிங்களா? அப்போ சுப்பிரமணியன் அப்படின்னா இவர் சுப்பர ரத்னம். ரத்தம் யாருக்கு வருதுனாக்கா பாரதிதாசன் சொன்ன ஞாபகம் இருக்கணும். இளமையிலே சிறப்பாக கவிப்பாடம் திறன் பெற்றவர். எட்டயபுரமன்னால் பாரதி என்னும் பட்டம் பெற்று வழங்கி சிறப்பிக்கப்படுகிறார். பாரதி என்னும் பட்டம் யார் வழங்கியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா எட்டயபுரம் மன்னர் தான். இதான் கொஸ்டின் ஏரியா. தன் கவிதையினுடைய வழியாக விடுதலை உணர்வை ஊட்டியவர். தன் மண் ஊட்டியவர். மண் உரிமைக்காகவும் பெண் உரிமைக்காகவும் பாடியவர். நாட்டுப்பற்று மொழி பற்று மிக்க பாடல்கள் பலவற்றை படைத்தவர். பாஞ்சாலி சபதம், கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு போன்ற இதழ்களை இயற்றியவர். இது பாரதியினுடைய கவிதைகள் என்னும் தொகுப்பில் பாடல் இடம்பெற்றுள்ளது. சரிங்களா? அடுத்தது திருக்குறள் பார்க்குறோம். திருவள்ளுவர். இப்போ திருவள்ளுவர் பொறுத்த வரைக்கும் 2 ஆண்டுகளுக்கு முற்பட்டவர். எக்காலத்துக்கும் பொருந்தும் வாழ்க்கை நெறிகளை வகுத்து உள்ளவர். அதாவது எக்காலத்துக்கும் பொருந்தும் வாழ்க்கை நெறிகளை வகுத்து கூறியுள்ளவர். வகுத்து கூறியுள்ள நூல் எதுன்னு கேட்டானாக்க திருவள்ளுவர், திருக்குறள் ஞாபகம் வச்சுரும். இவர் வான் அளவுகளை இவருடைய புகழ் வளர்ந்துருக்கு. அதனால் வான் புகழ் வள்ளுவர். தெய்வத்துக்கு இணையாக இருக்கிறார் தெய்வ புலவர். பொய்யே சொல்லமாட்டார் பொய்யில் புலவர். முதலிய பல சிறப்பு பெயர்கள் இவருக்கு உண்டு. திருக்குறள் அறத்துப்பால், புறத்துப்பால், இன்பத்துப்பால் என்ற பிரிவுகளை கொண்டுள்ளது. 11 கீழில் வருது இது திருக்குறள். 11 கீழ்கணக்கு நூல்கள் உண்டு. திருக்குறள் 133 அதிகாரங்களையும் 1330 குறள்பாடுகளையும் கொண்டது. திருக்குறளை இல்லாதும் இல்லை சொல்லாதும் இல்லை என்னும் வகையில் சிறந்து விளங்குகிறது. திருக்குறளுக்கு உலக பொதுமுறை, உலகத்தில் பொதுவாக இருக்கிறதால இது உலக பொதுமுறை. வாயால வாழ்த்துறோம் வாயுரை என்று சொல்லக்கூடியது. முதலிய பல சிறப்பு பெயர்கள் வழங்கின்றனர். 100 மேற்பட்ட மொழிகள் திருக்குறள் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. 107 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட நூலாகும் இது. சரிங்களா? தம்மை ஒத்த அதாவது பார்த்தீங்கன்னாக்கா அறிவியல் ஆத்தியச்சூடி யார்? சரிங்களா? ஆத்தியச்சூடி, புதிய ஆத்தியச்சூடி, அறிவியல் ஆத்தியச்சூடி, இது மூணு முக்கியமாக பார்க்கலாம். அதெல்லாம் கொஸ்டின் ஏரியா, மெயின் ஹிட்டிங்கில் தான் இருக்கும். சரிங்களா? அறிவியல் ஆத்தியச்சூடியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அறிவியல் ஆத்தியச்சூடி நெல்லை முத்து, நெல்லை சு முத்து அவர்கள். புதிய ஆத்தியச்சூடி பாரதியார். ஆத்தியச்சூடி ஔவையார். இது மட்டும் ஞாபகம் வச்சுங்க. தம்மை ஒத்த அலை நீளத்தை சிந்திப்பவர் என்று மேதகு அப்துல் கலாம் ஐயா அவர்களால் பாராட்டு பெற்றவர் நெல்லை சு முத்து அவர்கள். இவர் அறிவியல் அறிஞர் மற்றும் கவிஞர். விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம், சதீஷ் விண்வெளி மையம், இந்திய விண்வெளி மையம். விக்ரமும் சதீஷ் என்ன பண்ணுறாங்க, இந்திய விண்வெளி மையத்துக்கு செல்கிறாங்க ஞாபகம் வச்சுங்க. ஆகிய நிறுவனங்களில் 80 நூல்களை எழுதி வெளியிட்டுள்ளார். அறிவியல் ஆத்தியச்சூடிய நூலில் ஒரு பகுதி இங்கே தரப்பட்டுள்ளது. முக்கியமாக அதான் பார்க்குறோம். அப்புறம் 3வது இயலை பார்க்குறோம். சரிங்களா? ஆறாப்புல 3வது இயலை பொறுத்த வரைக்கும் நூல்வெளி. இந்நூலினுடைய ஆசிரியர் ஔவையார். இவர் ஆத்திச்சூடி, கொன்றவேந்தன், நல்வெளி போன்ற நூல்களை இயற்றியுள்ளார். ஆத்திச்சூடி, கொன்றவேந்தன், கொள்றா வேந்தனை கொள்றா உனக்கு ஆத்தி வேந்தனை வேந்தனை கொண்டுட்டாங்களே நல்ல வலிமை பிறக்குமா அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா? இந்நூலினுடைய ஆசிரியர் ஔவையார் இவர் ஆத்திச்சூடி, கொன்றவேந்தன், நல்வெளி போன்ற நூல்களை இயற்றியுள்ளார். மூதுரை என்னும் சொல்லுக்கு மூத்தோர் கூறும் அறிவுரை என்பது பொருள்.
சிறந்த அறிவுரை கூறுவதால் இந்நூலுக்கு நூல் முதுரை என பெயர் பெற்றது. இந்நூலில் 31 பாடல்கள் உள்ளன. மூத்தோர் 31 அவை அப்படின்னு ஞாபகம் வச்சு சரிங்களா. அடுத்தது திரை இசை பாடல்களில் எண்ணற்ற உழைப்பு உயர்வை போற்றியவர் மக்கள் கவிஞர் என்று சிறப்பு பெயரால் அழைக்கப்பட்டவர் நமது பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் அவர்கள். எளிய தமிழில் சமூக சீர்திருத்த கருத்துக்களை வலியுறுத்தி பாடியவர் வல்லவர் யார் பார்த்தா பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் சரிங்களா. அடுத்தது ஏட்டில் படித்ததோடு நீ இறந்து விடாதே, ஏன் படித்தோம் என்பது மறந்து விடாதே சரிங்களா. இதெல்லாம் பார்த்தினாக்க பாட்டுக்கோடை கல்யாணசுந்தரம் அவருடைய பாடல்கள் வரிசையில் இடம்பெற்றுள்ள நூல் இதெல்லாம் பார்க்குறோம் சரிங்களா. அடுத்ததாக ஆசாரக்கோவையினுடைய ஆசிரியர் என்று சொல்லக்கூடியது பெருவாயில முல்லை பூ பார்க்குறோம். பெருவாயில முல்லை பார்க்குறோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கேன். இவர் பிறந்த ஊர் பெருவாயில் முல்லையார், முல்லையார் கயத்தூர் அப்படின்னு ஞாபகம் வச்சு. ஆசாரக்கோவை என்பதற்கு நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு என்பது பொருள். இது கொஸ்டின் ஏரியாப்பா சரிங்களா. ஆசாரக்கோவை என்பதற்கு நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு என்பது பொருள். இந்நூல் 11 கீழ்கணக்கு நூல் ஒன்று. இந்நூல் 100 வெண்பாக்களை கொண்டுள்ளது. அடுத்தது தாலாட்டு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்க வாய்மொழி இலக்கியங்கள் சரிங்களா. குழந்தைகளுக்காக நான் பாடப்படுது. குழந்தையை அழுகுவதற்கு நிற்பதற்கான பாடல்கள் பாடப்பட்டுள்ளது. தூங்க வைப்பதற்காக இந்த பாடல் பாடப்பட்டது. தாலாட்டு வாய்மொழி இலக்கியங்கள் ஒன்று. தால் என்பதற்கு நாக்கு என்று பொருள். நாவை அசைத்து பாடுவதால் தாலாட்டு தால் பிளஸ் ஆட்டு என்று பெயர் பெற்றது. குழந்தையின் அழுகை நிறுத்தவும் தூங்க வைக்கும் இனிய ஓசையை பாடும் பாடல் தாலாட்டு என்று பெயர் பெற்றிருக்கு சரிங்களா. அந்த நூல் அடுத்த நூல்களை பொறுத்த வரைக்கும் முடியரசனை பற்றி பார்க்குறோம். முடியரசனுடைய இயற்பெயர் துறையராசு பெரிய துற முடிவட்டப்பிட்டர் அப்படின்னு ஞாபகம் வச்சேன். பூங்கொடி வீராகாவியம் பூங்கொடி வீராகாவியம் காவிய பாவை வீரான ஒரு பொண்ணு இருக்க பேர் பூங்கொடி. அவளுக்கு பிறந்தது தான் காவியா அப்படின்னு ஞாபகம் வச்சு சரிங்களா. நூல்கள் எழுதியுள்ள திராவிட நாட்டின் வானம் பாடி யாரும் பார்த்தா இவ தான். திராவிட நாட்டின் வானம் பாடி முடிவெட்டு திராவிட நாடு வானம் பாடிட்டு வராது ஞாபகம் வச்சு சரிங்களா. புதியது ஒரு விதி செய்வோம் என் நூலில் இடம்பெற்றுள்ளது. அடுத்தது நூல்வெளி உழைக்கும் மக்கள் தம் களைப்பை மறக்க உற்சாகத்துடன் பாடுபடும் பாடலே நாட்டுப்புற பாடலாகும். காதால் கேட்டு வாய்மொழியாக வழங்கப்பட்டு வருவதால் இதனை வாய்மொழி இலக்கியம் என்பர். ஏற்றப்பாட்டு ஓடப்பாட்டு முதலான தொழில் பாடல்களும் விளையாட்டு பாடல்கள் தாலாட்டு பாடல்கள் முதலான நாட்டுப்புற பாடல்களும் அடங்கும். இப்பாடல்கள் சுசக்திவேல் தொகுத்த நாட்டுப்புற இயல் ஆய்வு நூலில் இடம்பெற்றுள்ளது. அடுத்து நம்மால் திண்ணை எடுத்து தெரிவாக்கு அப்படிங்கிற மாதிரி தாராபாரதியுடைய இயற்பெயர் பற்றி ராதாகிருஷ்ணன் ராதா தாரா அப்படின்னு ஞாபகம் வச்சு சரிங்களா. அடுத்து கவி ஞாயிறு என்னும் அடைமொழி பெற்றவர் கவி ஞாயிறு என்று அடைமொழி பெற்றவர் தாராளமாக கவி ஞாயிறு என்று அடைபெற்றிருக்கார். புதிய விடியல்கள் இது எங்கள் கிழக்கு நுனி விரல் நுனி வெளிச்சங்கள் முதலில் இயற்றிய நூல்களாகும். புதுசாக விடியுது எங்கே விடியும் கிழக்கு பக்கம் விடியுது அந்த சூரிய ஒளி வெளிச்சம் நுனி விரலில் தெரியும் ஞாபகம் வச்சு. இப்பாடல்கள் தாராபாரதியுடைய கவிதைகள் எனும் தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது. அடுத்த நூலை பொறுத்த வரைக்கும் கல்லில் கிப்ரான் லெபனான் நாட்டைச் சேர்ந்தவர். இவர் எந்த நாடுங்க லெபனான் நாட்டைச் சேர்ந்தவர் கவிஞர் கவிஞர் புதின ஆசிரியர் கட்டுரை ஆசிரியர் ஓவியர் என பன்முக ஆற்றல் பெற்றவர். இப்பாடல் கவிஞர் புவியரசு மொழிபெயர்த்து திருக்ககரசு என்னும் நூலில் இடம்பெற்றது சரிங்களா. புவியரசு மொழிபெயர்த்த டேஷ் என்னும் நூலில் இடம்பெற்றுள்ள இந்த நூல் பார்த்தாக்க தீர்த்தகிரி தீர்த்தகரசி தீர்க்கதரசி சரிங்களா. அடுத்தது அடுத்த நூலில் பொறுத்த வரைக்கும் இப்பாடலை எழுதியவர் தாயுமானவர் திருச்சி ஆண்ட விஜய ரகுநாத சொக்கலங்களிடம் தலைமை கணக்காக புரிந்தவர் தாயுமானவர். இப்பாடல் தாயுமானவர் பாடல்களின் நூலில் எழுது. இந்நூலை தமிழ் மொழியின் உபநிடதம் என போற்றுவர். இப்பாடல்கள் பராபர கன்னி என்னும் தலைப்பில் உள்ளன. கன்னி என்பது 2 அடிகளால் பாடப்படும் பாடலாகும். அடுத்தது ராமகிருஷ்ணன் தற்கால தமிழ் எழுத்தாளர்களுள் குறிப்பிடத்தக்கவர். நாவல்கள் சிறுகதைகள் கட்டுரை தொகுப்புகள் சிறுவர்கள் இலக்கியங்கள் என இவருடைய படைப்புகள் நிகழ்கின்றன. உப பாண்டவ இடத்திற்கு கதா விலாசம் கதை விலாசத்தை பார்த்து வரா தேசாந்தரி அங்கு ஒரு விஷயம் நடக்குது கதைகள் கால் முளைத்த கலந்துகள் ஆகும். இக்கதை தாவரங்களின் உரையாடல் எனும் சிறுகதையை தொகுத்தவர் யாருன்னா ராமகிருஷ்ணன் சரிங்களா. அடுத்தது தேசிக விநாயகனார் 20 நூற்றாண்டில் வாழ்ந்த கவிஞர் 36 ஆண்டுகள் பள்ளி ஆசிரியர் பணியாற்றியவர். கவிமணி என்னும் பட்டம் பெற்றவர். ஆசிய ஜோதி ஆங்கில மொழியில் எட்வின் அர்னால்டு என்பவரா எழுதிய லைட் ஆஃப் ஆசியா என்னும் நூலை தழுவி எழுதப்பட்டது. இந்நூலின் புத்தரின் வரலாற்றை கூறுகிறது என்று கூறுகிறார். லைட் ஆஃப் ஆசியா எட்வின் அர்னால்டு என்பவர் எழுதியிருக்கிறார். ஆசிய ஜோதி ஆங்கில மொழியில் எட்வின் அர்னால்டு என்பவர் எழுதிய இந்த ஆசிய ஜோதி அப்படிங்கிறத பார்த்துருப்பார். அடுத்த வீடியோ 7th பார்ப்போம். ஒரே வீடியோ தான் உங்களுக்குலாம் பார்த்தேன். இது ஒரு 5 நிமிஷம் போகுது ஓகேங்களா.
ஒரேல பார்த்தா நீங்கள் ஃபுல்லாக அதை பார்க்க மாட்டீங்க சரிங்களா. நல்லா பிட்டு விட்டு கொடுக்குறா உங்களுக்கு ஃபுல்லாகவே இன்றைக்கி 6 to 12 வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நூல் உள்ளே வந்துடும். நீ கண்டிப்பாக தெளிவாக பாருங்கள், உங்களுக்கு ஃபுல்லாகவே ஷார்ட்கட் சொல்லியிருக்கு சரிங்களா. கண்டிப்பாக தொடர்ந்து பார்க்கணும், அதுக்காக தான் நான் கட் பண்ணி போகிறேன். எல்லாம் ஃபுல்லாகவே ஒரே வீடியோ எடுத்து போயிடலாம், அது ப்ரோஜனமே இல்லை. கண்டிப்பாக நீ பார்க்க மாட்டீங்க, ஒரு 10 நிமிஷம் பார்க்குறதே நீங்கள் பெரிய விஷயம் தான் சரிங்களா. ஓகேங்களா, ஓகே. அடுத்தது பார்ப்போம், 7th பார்ப்போம் சரிங்களா.